திருக்கோள் பெண் ரகசியத்தில் 21வது வாக்கியம். திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீ ராமானுஜர் கேட்குறா, தேவமச்சரியேனோ மதுரகவியாரை போலே. மதுரகவியாழ்வார், அவர் மதுரகவியார், பின்னால் மதுரகவியாழ்வார் அப்படின்னு அழைக்கப்பட்டார். மதுரகவியார் திருக்கோளூரில் துவாபர யுகத்திற்கும் கலியுகத்திற்கும் நடுவில் யுகசந்தியில் வேதம் ஓதிய பிராமண வம்சத்தில் சித்திரை மாதம் சித்திரை நாள் நட்சத்திரத்தில் அவதரித்தவர். அவர் வட இந்தியாவுக்கு க்ஷேத்ராடனமாக போகிறார். அங்கே அயோத்தி கிட்ட போய், அயோத்தியில் இருக்கிறவர், வழியில் எல்லா க்ஷேத்திரங்களும் சேவிச்சுட்டு அயோத்திக்கு போகிறார். அப்போ அவருக்கு ஒரு நாள் ராத்திரி ஒரு பிரகாசமான வெளிச்சம் ஒன்று தெரியறது. அவருக்கு அது ஏதோ தனக்கு ஏதோ விஷயம் சொல்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனால் அது என்னவாக இருக்குன்றதுனால அது பின்னாடியே போகிறார். அந்த வெளிச்சம் போகிற இடத்துலலாம் போயின்னு அவர் அது அப்படியே அவரை வந்து சவுத் இந்தியாவுக்கு, தென்னிந்தியாவுக்கு கூட்டின்னு வந்துடுறது. அப்போ அந்த ஸ்ரீரங்கம் வந்து அதையும் தாண்டி இங்கே ஆழ்வார் திருநகரில் கொண்டு சேர்த்து வருது. அவர் இங்கே வந்துட்டு அப்போ இங்கே ஏதோ விசேஷம் இருக்குது, அதனால்தான் நம்மளை வந்து இங்கே வந்து கொண்டு சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அங்கே பார்க்கும்போது அங்கே ஒரு 16 வயது பையன், அவன் வந்து பிறந்ததுலேருந்து பேசாமல், கண்ணையும் திறக்காமல் பேசாமல், அன்னாகாரம் இல்லாமல், ஆனால் நல்ல வளர்த்தி நாலொரு மேனியும் பொழுதுறவனமாக நன்னா அவரோட திருமேனி வளர்ந்து வந்திருக்கு. அதை வந்து எல்லாரும் ஆச்சரியமாக சொல்கிறா. இவரை வந்து அங்கே ஒரு புளிய மரம், அதில் அது மரத்தடியில் பார்க்குறாரு. இவர் பார்த்துட்டு அவருக்கு இவருக்கு வந்து அவர் மேலே ஈடுபாடு வந்துடுறது. அதனால் இவர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார், முதல்ல ஒரு சின்ன கல்லை எடுத்து போடுறார். ஏன்னா அந்த கல்லோட சத்தத்தை கேட்டு அவர்களை கண்ணை தரப்பாரான். அவர் பகவத் தியானத்தில் இருக்கார் 16 வருஷமாக. அதுக்கப்புறம் என் மதுரகவியார் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி சொல்கிறார். அதுக்கு என்ன பதில் வருதா பார்க்கலாம் அப்படின்னு. கொஞ்ச நாய் கழிச்சு பதில் வருது, அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதில் என்ன இதுனா, இதில் வந்து ஒரு பெரிய தத்துவமே இருக்குது. அந்த ஆத்மா பற்றி சொல்லியிருக்கார். இந்த 16 வயது பாலகன், அந்த ஆத்மா கடவுளோட புரிஞ்சுட்டு இருந்தால் அதுக்கு வந்து இந்த விடுதலை இல்லை, அது அந்த பரமாத்மா உணர்வு இல்லாமல் இருந்ததுன்னா திருப்பியும் அந்த கர்மங்களை பண்ணிட்டு இறப்பு பிறப்பு இதெல்லாம் மாற்றி மாற்றி அதுலேயே சொல்கிறோம் அப்படின்றதான். அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்ற அப்போ இவருக்கு ஒரே ஆச்சரியமாகிடுது பதில் சொன்னோடனே. அதுக்கப்புறம் அவர் வந்து தீர்மானிச்சார், இவர் தான் தன்னுடைய ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரை சேவிச்சுட்டு அவர்கிட்ட சொல்கிறார், என்ன நீங்கள் சிஷ்யனாக ஏற்றுக்கணும் அப்படின்னு. இந்த 16 வயது பாலகன் அது அவர் தான் நம்மாழ்வார். அவர் சரின்னு சொல்லிடுறார். அது சரின்னு சொல்லிட்டு அவருக்கு வேதசாரமாக அடியே அவரே சொல்கிறார், அடியேன் பாசுரங்கள் பாடுவதை தேவரே பட்டோலை கொள்ளவும் என்றார். அந்த பட்டோலைன்றது வந்து அந்த உற்சவம் இப்போ நடந்துட்டுருக்கு. அதாவது இவர் வந்து சொல்ல இவர் வந்து எழுதிப்பார். இந்த உயர் வர உயர் நலம் உடையவன் என்று ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து 108 திவ்ய தேச எம்பெருமான்களும் வந்து நம்மாழ்வார் அந்த அவர் அதை ஆரம்பிக்கும்போது எல்லா பெருமாளும் வந்து கேட்குறாளாம், என்னை பற்றி பாடு, என்னை பற்றி பாடுன்னு அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஏங்குவாளாம். அப்போது கூட்டம் தாங்காத அப்போ மதுரகவி என்ன பண்ணுவாரா, ஒரு புளியங்கொம்பு அதை கையில் வச்சுட்டுருப்பார். இதில் என்ன ஆச்சரியம்னா, மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ நம்மாழ்வார் அவர் மட்டும்தான் தனக்குன்னு வாழ்ந்தார். எனக்கு வந்து வேறு எதுவுமே கிடையாது, எனக்கு வேறு உலகமும் கிடையாது, எனக்கு வந்து வேறு தெய்வம்ன்ற எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு எல்லாமே ஆச்சாரியன்னு சொல்லி
ஆச்சாரியனோடைய அவர் வந்து ஆச்சாரிய பக்தியில் அவர் வாழ்ந்தார். அதை தன்னுடைய பாசுரங்கள் தன்னினர் சிறுத்தாம்பது தொகுப்புலையும் சொல்கிறார். நாவின் நவிற்று இன்பமேதினேன் மேவினேன் அவன் பொன்னடி மேமையே தெய்வமற்றறியேன் குறுகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே. தெய்வமற்றறியேன் குறுகூர் நம்பி, வேறு எந்தவும் எனக்கு தெரியாது, வேறு தெய்வங்களே எனக்கு தெரியாது, எனக்கு வந்து தெய்வமாக இருக்கிறது குறுகூர் நம்பி என்னுடைய ஆச்சாரியர் ஸ்ரீ நம்மாழ்வார் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய புகழை நான் பாடிண்டு திரிவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆச்சாரியன் பக்தியில் வாழ்ந்தவர் அவர். இது எப்படி அப்படின்னா, சத்ருக்னன் எப்படி வந்து ராமரோட பக்தனான பரதனுக்கு தொண்டு செஞ்சாரோ அதை மாதிரி லக்ஷ்மணன் வந்து ராமருக்கே தொண்டு செஞ்சார், ஆனால் சத்ருக்னன் ராமரோட பக்தனான பரதனுக்கு தொண்டு செஞ்சாராம். அந்த கம்பாரிசனை இங்கே சொல்வார். இதைத்தான் திருக்கோவலூர் பெண் பிள்ளை, நான் மதுரகவி ஆழ்வார் மாதிரி ஆச்சாரிய பக்தி இல்லாமல் நம்மாழ்வரே கதி வைத்தியமானிதியே கதின்னு இல்லாமல் எனக்கு வாழ தெரியாமல் இந்த ஊரை விட்டு நான் கிளம்புறதுக்கு இருந்தேனே அப்படின்னு அவள் ஸ்ரீ ராமானுஜர்கிட்ட கண் கலங்கி புலம்புறான்.